முகக்கவசம் அணிபவர்களிலும் கணிசமானவர்கள் அதை உரிய முறைப்படி அணிவதில்லை பெரும்பாலானவர்கள் தாடை பகுதிகளில் முகக்கவசம் தொங்க விடுவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது சென்னையில் எழுபது சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் தற்போது முகக்கவசம் அணிவதில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது குடிசை பகுதிகளில் வசிப்பவர்களில் சுமார் எழுபத்தி ஒன்பது சதவீதம் பேர் முகக்கவசத்தை தொடுவதே இல்லை புதுச்சேரியில் கடந்த இரண்டு வாரங்களாக கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்து வருகிறது கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ள கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் மக்கள் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என கூறியுள்ளார் அரக்கோணத்தில் தலித் இளைஞர்கள் இருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சுதேசி பஞ்சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எம்பி பி ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் படுகொலை செய்த நபர்கள் மீது தமிழக காவல்துறை பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் கொரோனா தொற்று இரண்டாம் வேகமாக பரவி வருகிறது நாளை முதல் இலவச தரிசனம் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது ரூபாய் ஆன்லைன் டிக்கெட்டிலும் பக்தர்களை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்தனர் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் இன்று காலை ஒன்பது மணியிலிருந்து இ பாஸ் முறை மீண்டும் அமலுக்கு வந்துள்ளது அதே நேரத்தில் கர்நாடகா ஆந்திரா புதுச்சேரி மாநிலங்களில் இருந்து வரும் பயணிகளுக்கு மட்டும் இ பாஸில் இருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தேர்தல் நடத்தை அமலில் இருந்தபோது திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாகன சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் பொருட்கள் உரிய ஆவணங்கள் சமர்ப்பித்த எண்பது பேரிடம் ஒன்று புள்ளி பத்தொன்பது கோடி ரூபாய் திருப்பி வழங்கப்பட்டது நடிகர் யோகி பாபு நடித்துள்ள மண்டேலா என்ற திரைப்படம் சமீபத்தில் வெளியானது அந்த படத்தில் முடி திருத்தும் தொழிலாளர்களை புண்படுத்தும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது படம் முழுவதும் இது போன்ற காட்சிகள் உள்ளன முடி திருத்துவோர் சமுதாயத்தைச் சேர்ந்த நாற்பது லட்சம் மக்களை இழிவுபடுத்தும் வகையில் எடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனம் இயக்குனர் மற்றும் நடிகர் யோகி பாபு ஆகியோர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர் நலச்சங்கத்தினர் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் ஐசிசி யின் ஜனவரி மாத வீரராக ரிஷப் பந்த் பிப்ரவரி மாத வீரராக அஸ்வின் தேர்வு செய்யப்பட்டனர் ஐசிசி அறிமுகப்படுத்திய நிலையில் முதல் இரு மாதங்களும் இந்திய வீரர்களே விருதுகளை கைப்பற்றியுள்ளனர் மார்ச் மாதத்திற்கான சிறந்த வீரருக்கான விருது பட்டியலில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஸ்வர் குமார் ஆப்கானிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் ரஷீத் கான் ஜிம்பாபே கேப்டன் வில்லியம்ஸ் ஆகியோரும் சிறந்த வீராங்கனைக்கான விருது பட்டியலில் இந்திய வீராங்கனைகள் ராஜேஸ்வரி கேக்வாட் பூனம் ரவுத் தென்னாப்பிரிக்க வீராங்கனை லிசல் லீ ஆகியோரும் இடம் பிடித்துள்ளனர் அலிபாபா குழுமம் ஆன்லைன் சந்தை விதிமுறைகளை மீறியதோடு மேலாதிக்க சந்தை நிலையை முறை தவறி பயன்படுத்தியுள்ளதாக சீன அரசு குற்றம் சாட்டியுள்ளது அதற்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குழுமம் ஈட்டிய வருமானத்தில் நான்கு சதவீதத்தை அதாவது பதினெட்டு பில்லியன் யுவான் இந்திய மதிப்பில் சுமார் இருபதாயிரத்து ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது கருணன் திரைப்படம் ரசிகர்கள் எழுத்தாளர்கள் விமர்சகர்கள் திரையுலக பிரமுகர்கள் என அனைத்து தரப்பினரின் பாராட்டுகளையும் பெற்று வருகிறது தற்போது இந்த படத்தை பற்றி நடிகர் விஜய் சேதுபதி தனது கருத்தை தெரிவித்துள்ளார் எக்ஸலன்ட் மிசிக் என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இவரை போல் பலரும் கருணனை பாராட்டி வருகின்றனர் இயக்குனரும் நடிகருமான சமுத்திரகனி கருணன் இன்னும் பிரமிப்பு அகலவில்லை அதிர்வுகள் ஓயவில்லை வென்றான் தம்பி மாரி செல்வராஜ் அடுத்த தளத்திற்கு உயர்ந்து விட்டார் உழைத்த ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார்